இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய அணி மூன்று போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டி மொஹாலியில் நடந்தது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 208 ரன் குவித்தது. ஆஸ்திரேலிய அணி வெற்றிக்கு கடைசி 4 ஓவரில் 55 ரன் தேவைப்பட்டன. இந்த தருணத்தில் மேத்யூ வேட் மிரட்டினார். இவர் 21 பந்தில் 45 ரன் எடுக்க ஆஸ்திரேலிய அணி 19.2 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 211 ரன் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெண்களுக்கான WTA கொரிய ஓபன் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் உலக தரவரிசையில் 329வது இடத்தில் உள்ள இந்தியாவின் அங்கிதா ரெய்னா 137வது இடத்தில் இருக்கும் ஆஸ்திரேலியாவின் மேடிசன் இங்கிலீஸை எதிர்கொண்டார். 2 மணி நேரம் 20 நிமிடம் நடந்த போட்டியின் முடிவில் அங்கிதா 2-6, 7-5, 6-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். கடந்த 2021 பிப்ரவரி மாதத்துக்கு பின் WTA டென்னிஸில் அங்கிதா பெற்ற முதல் வெற்றி இது. ருமேனியாவில் ஆண்களுக்கான சேலஞ்சர் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சுவிட்சர்லாந்தின் லுகா மார்கரோலி ஜோடி, ரஷ்யாவின் பாக்டன் பாப்ரோவ், இவான கஹோவ் ஜோடியை எதிர்கொண்டது. 1 மணி நேரம் 39 நிமிடம் நடந்த போட்டியின் முடிவில் ராமநாதன் ஜோடி 6-7, 6-4, 10-8 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது.